கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் பிப்ரவரி 3. நான் பரதேசியா தங்கும் வீச்சிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. 119:54. இரவில் கீதம் பாட அருள் செய்தார், என் வாயில் புதிய பாட்டை தந்துருளினார் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. அவருடைய பரிசுத்தவான்கள் முழு இருதயத்தோடு அவருடைய மகிமையை தேடுவதால் சந்தோஷமடைவார்கள் என்பதில் ஆச்சரியம் இல்லை. அவர்கள் தேவனுக்கு உரத்த குரலில் கீதம் சங்கீதமாக வாய் நிறைய பாடுவார்கள். அபூர்ண நிலைமையிலே பார்த்தாலும் துக்கத்தாலும் பலவீனத்தாலும் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது பரிசுத்த வேத நியாய தீர்ப்புக்கான பாடல்கள் துதிகள் இவையே நமக்கு மகிழ்ச்சியை தந்து நமக்கு பாதுகாப்பு அளிக்கின்றது. இதுவே ஜெயம் கொண்டவர்களை குறித்து தெய்வ கூற்று ஆகும். பரதேசிகளாக தங்கும் வீடாக இந்த உலகம் இருக்கின்ற போது அவர்கள் சந்தோஷமாயிருக்க வேண்டும். இதை குறித்து தான் நமது கர்த்தராகிய ஆண்டவர் ஒருவனும் எடுத்துக்கொள்ளக்கூடாத சந்தோஷத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். ஆகவே புதிய ஜீவனை பெற்ற சிலர் சில பாரங்களையும் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் இந்த பாரத்தை காட்டிலும் அதன் மூலம் வருகின்ற சந்தோஷம் இவ்வுலகம் தரக்கூடாதது. அதை எடுத்து விடவும் முடியாது. புதிய 1000 வருட மகிழ்ச்சி மகிமையின் ராஜ்யம் வரும் வரையில் நமக்கு யாத்திரையாக தரப்பட்ட நாட்களில் இரவின் கீதங்களாக தேவனுடைய வாக்கு நம்மை தேற்றும் என்பதே ஆமேன்.